வெல்கம் டு தமிழ் டேஸ்டி ஃபுட். இன்னைக்கு நாம் பண்ண போகிற ரெசிபி வெங்காய பணியாரம். நம்ம ஈஸியாக மாவில் சாதாரணமாக பணியாரம் செய்வோம். இது வந்து இந்த சின்ன வெங்காயத்தை வணக்கி போட்டு செய்கிறது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் தேவையான அளவு, தேவையான அளவு உப்பு, சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி ஒரு 150 கிராம் இருக்கும் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மல்லித்தலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், ஆட்டின தோசை மாவு வச்சுருக்கேன். இப்போ நாம் செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ ஆயில் போட்டிருக்கேன், கொஞ்சம் கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. இந்த கடுகு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். அடுத்து இந்த வெங்காயம் கருகாப்பிலை போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மாவில் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு. மிளகாத்தூள் காரத்துக்கு போட்டுக்கலாம். சும்மா நான் 1/2 டீஸ்பூன் தான் போடுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் கலருக்கு போட்டுக்கலாம். எல்லாமே இப்போ நல்லா வணங்கிக்கலாம். இப்போ நல்லா வணங்கிருச்சு. நம்ம இது மாவில் கலந்துக்கலாம். இப்போ இந்த மாவை இதில் கலக்கிடுவோம். இப்போ நல்லா நம்ம இதில் கலக்கிடுவோம். இது நல்லா கலக்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பணியாரக்கலை வச்சு ஊற்றி ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த பணியார சட்டியை அடுப்பில் வச்சுருக்கோம். ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சு, மாவு ஊத்த ஆரம்பிக்கலாம். மூடி வச்சா சீக்கிரம் வந்துடும். இப்போ எப்படி வந்திருக்கு பார்த்துடலாம். மேல்புறம் வந்துருச்சு நல்லா. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பக்கமாக வெந்திருக்கும் பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க. இதை எடுத்துடலாம். இப்போ நாம் செஞ்ச வெங்காய பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பணியாரத்தோட இந்த சட்னி வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதை வந்து இந்த லிங்க்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. இது வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோ தெரியறதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.